ஹாய் எவ்ரிவான் இன்னைக்கு யூடியூப் ட்ரெண்டிங் ஸ்பைசியான சிக்கன் கிளி பரோட்டா அதாவது பொதி பரோட்டா எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் ஸ்பைசியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் முதல்ல ஆயில் சேர்த்து சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து அது ஃப்ரை ஆனது கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு சின்ன பச்சை மிளகா இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வர தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வீட்டில் செஞ்ச கரம் மசாலாத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சிக்கனை பண்ணி மஞ்சள் உப்பு கொஞ்சம் எலுமிச்சு சாறு சேர்த்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் கிட்ட மிதமான தீயில வேக வைக்கணும் இப்ப சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் மிளகத்தூள் அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நம்மளோட சுவையான சிக்கன் கிரேவி தயார் ஒரு இரும்பு கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் கிரேவியில் சிக்கன் மட்டும் எடுத்து அதை நல்லா வாட்டர் ட்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடை ஈஸியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்குனா நம்மளோட சிக்கன் சுக்கா தயாராகிடுச்சி பவுலில் சின்னதாக கட் பண்ண பாதி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு முட்டை அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவால ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முட்டையை ஊற்றி ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டால் நம்மளோட முட்டை ஆம்லேட் தயாராயிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழை இலையை லைட்டாக தணலில் காட்டி எடுத்துக்கலாம் வாழை இலையில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே ஒரு பரோட்டா வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கிரேவி அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் சுக்கா திரும்ப சிக்கன் கிரேவி ஒரு லேயர் திரும்ப ஒரு பரோட்டா திரும்பியும் ஒரு சிக்கன் கிரேவி ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே கடைசியாக ஆம்லெட் அதுக்கு மேலே ஒரு சிக்கன் கிரேவி இன்னொரு லேயர் வச்சு இலையை மடக்கிட்டு வாழை நார் வச்சு நல்லா டைட்டாக கெட்டிக்கலாம் இந்த பார்சலில் நமக்கு எத்தனை பரோட்டா தேவையோ அதுக்கேற்றப்பில் லேயர் வச்சு நம்ம கெட்டிக்கலாம் ஒரு தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு இந்த வாழை இலை பார்சல வச்சு மூடி கொஞ்ச நேரம் குக் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சுவையான கீழி பரோட்டா தயாராகிடுச்சி இது பார்க்குறதுக்கு எம்மியாக இல்லை சாப்பிட்றதுக்கும் நல்ல எம்மியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் சொல்லுங்கள் மறக்காமல் ஷாஹிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்